சிவனேசத்துறை சந்திராந்தன் என்பவருக்கு நாங்கள் விடயத்துக்கு போகிறோம் வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடித்து கடைசியில் புனர்வாழ் வழிகட்ட விடுதலை புலியல் கட்சி வேட்பாளரை கடிக்கிற அளவுக்கு வரக்கூடாது கண்ணெல்லாம் வந்துட்டு ஹெல்மெட்டெல்லாம் போட்டு அடிச்சிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்கின்றார்கள் ஏன்னா மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி போகிறான்னு நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கள் நாங்கள் நடத்தி காட்டுற நாட்டை வேதனையான ஒரு விடயம் என்னவென்றால் நம்ம முப்பத்தொ முப்பத்தொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு எட்டு மணி அளவில் மட்டக்களப்பில் நொச்சிமுனை என்ற இடத்துல வந்து எங்களுடைய வேட்பாளர் தாக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த தாக்கப்பட்டவர்களின் வேட்பாளரின் கணவரும் தாக்கப்பட்டிருக்கு அவர் வந்து தாக்கப்பட்டு இன்றைக்கு முப்பத்தோராந்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஹோஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணியிருக்க ஆளை வந்து என்ன காரணம்னா அவர் முன்னாள் போராளி தாக்கப்பட்டவர் அப்போ என்ன காரணம் என்ன இது வந்து உண்மையிலே தா அந்த தாக்கியவர்கள் நாலு பேரும் வீடு தேடி வந்து அவர்கள் கேட்ட விடையவெண்டா நீங்கள் விடுதலை புள்ளியல் புனர்வால் வலிக்கப்பட்ட விடுதலை புலியல் கட்சிக்கு என் ஆதரவு ஏன் வேட்பாளராக இறங்குனீங்கன்னு சொல்லி எங்களுடைய வேட்பாளர் சிலிவன் சுபாசினியிடம் கேட்டிருக்கின்றார்கள் அப்போ கேட்ட இடத்துல கணவரையும் கூப்பிட்டு கேட்டிருக்கின்றார்கள் அது எங்களோட விருப்பம் நாங்கள் இறங்கியிருக்கிறோம் புனர்வாழ் வளிக்கப்பட்ட விடுதலை புலியல் கட்சியில் இறங்கியிருக்க முடியாது அவருக்கு தான் அடி கணவருக்கு அடிச்சிருக்கின்றார்கள் வந்த நாலு பேரும் அடிச்சிருக்கின்றார்கள் வெளியில் இழுத்து கொண்டு போய் கேட்டுக்கு வழியை வச்சு அடிச்சிருக்கின்றார்கள் இவங்க காத்தாங்குடி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என்ட்ரி போட்டிருக்கின்றார்கள் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கண்டு அதே டைமில் அந்த அடிப்பட்ட நேரத்தில் வன்மன் நைன் போலீஸாருக்கு எடுத்திருக்கின்றார்கள் எடுத்த நேரத்தில் எடுக்க எடுக்க அவர்கள் தூக்கியும் இல்லை அதே டைமில் எடுத்து மனைவியானவர் வந்து இப்படி என்னுடைய கணவருக்கு போட்டு இப்படி அடிக்கின்றார்கள் எங்களுடைய வீடு தேடி வந்த சொன்ன வேலையில் வன்மன் நைன் நைன் போலீசார் வந்து அந்த சம்பவம் வரைக்கும் அவங்க பதில் கொடுக்கல அப்புறம் சம்பவம் நடந்து முடிஞ்சது அப்புறம் போலீஸார் வந்தார்களாம் வந்தது பிறகு சொன்னார்களாம் உடனே நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போங்கன்னு சொல்லி போய் எஞ்சிய போடுங்கன்னு சொல்லி காத்தாங்குடி போலீஸாருக்கு வந்து என்றியை போட்டுட்டு கணவனும் மனைவியாரும் அப்போ அவருக்கு வந்து முதல் கட்டம் அடி கொஞ்சம் குறைவு அப்போ அதோட அந்த அடிப்பட்ட நிலையோடு வந்து காத்தாங்குடி போலீஸில் வந்து இன்றைய போட்டு திரும்பி வந்ததுக்கு பிறகு சம்பவம் நடந்த எட்டு மணி அளவில் திரும்பி எட்டரை ஒன்பது மணிக்கு வீடு தேடி வந்தது பிறகு திரும்ப வந்து நக்கிரன் என்ற ஒரு நபர் வந்து கூப்பிட்டுருக்கின்றார் அப்போ நக்கிரன் என்ற நபர் சகோதரி வந்து சிவனேசத்துறை சந்திரகாந்தன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் புள்ளியாண்ட வேட்பாளராக இருக்கிறார் அப்போ அவர் வந்து கேட்டாராம் இந்த பிரச்சனையை ஏன் பெருசாக்குன்றீர்கள் ஏன் பொலிசுக்கு போனீங்க போனீங்கன்னு சொல்லி மலவுக்கு வந்து கதைச்சி கொண்டு செட்டப் அது இப்போ நாங்கள் புலி புலிகிட்ட செட்டப் காட்டக்கூடாது புள்ளியான் அவர்கள் விளங்கி கொள்ளணும் அது புள்ளியான் இன்றைக்கு வரைக்கும் திருந்தல்லன்றா இதான் கடைசி முதலமாக இருக்கணும் என்ன காரணம்னா எங்களுக்கு இந்த படமோடி காட்டக்கூடாது அப்போ இவர் வந்து கதைச்சி சமாளிக்கிற மாதிரி இருக்கிறத நாலு பேர் வந்து அவரை பிடிச்சி அடித்து ஹெல்மெண்டால் அடித்து ரோட்டுக்கு இழுத்து கொண்டு போயிருக்கான் மூக்கால் வாயில் ரத்தம் மாறுற அளவுக்கு அதே டைமில் அவர் முன்னால் போராளி அப்போ அவருக்கு அடித்து கழுத்து கொண்டு போனால் மனைவியானவர் தடுக்க முயற்சி செய்த இடத்துல கழுத்தில் பிடிச்சி தள்ளி இருக்கின்றார்கள் தள்ளி போட்டு அடிச்சுட்டு நாலு பேரும் தலைமுறை இருக்கின்றார்கள் ஆள் உயிர் இல்லை என்ற ஒரு கட்டத்தில் நாலு பேரும் அடிச்சுட்டு போயிருக்கின்றார்கள் இப்போ மீண்டும் பொலிஸாருக்கு அறிவிச்சு வந்து வந்துதான் புனர்வால் வழிக்கப்பட்ட தமிழ் புலி கட்சியின் வேட்பாளர் சுவாசினி அவர்களை பொலிசுக்கு போக சொன்னோன்னே கணவரை வந்து மோட்டர் சைக்கிளில் பின்னால் ஒரு ஆள் வச்சிருக்க தக்கன ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றி கொண்டு போய் அந்தளவுக்கு மூக்கால் வாயில் பிளட் போய் கொண்டே இருந்திருக்கு அப்போ கொண்டு போய் அட்மிட் பண்ணதுக்கு பிறகு Evet. பொலார் வந்து தேடி போய் அதுக்கப்புறம் அடுத்த நாள் ஒரு ஆளை பிடிச்சிருக்கு பிள்ளை பிடிச்சி இன்றைக்கு வரைக்கும் ஜெயிலில் இருக்குது நாங்கள் இப்போ வந்து இந்த சம்பவம் கேள்விப்படக்குள்ளே நான் வந்து கொழும்பில் நிற்கிறேன் வந்து காத்தாங்குடி போலீசார்கிட்ட போய் ஓசை சந்தித்து நாங்கள் கேட்ட இடத்துல நாங்கள் வேட்பாளர் எல்லோரும் வந்த நாங்கள் அப்போ வந்து கேட்ட இடத்துல அவர் சொன்னார் நாங்கள் விசாரிக்கிறோம் நிச்சயமாக வேட்பாளர் மாதிரி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஒரு ஆளை பிடிச்சிருக்கிறோம் ஏனைய ஆள் வந்து ஆகிட்டாங்க நிச்சயம் பிடிச்சி அவங்களுக்குரிய விசாரணையை நடந்து கொண்டு இருக்குது த அவங்களுக்கு சட்டத்து முன்னிலையில் நிறுத்தி அவங்களுக்குரிய தண்டனையை வழங்கி கொடுப்போம் என்று பொலிஸார் எங்களுக்கு வாக்குறுதி அப்படியே தான் இருக்கார் சந்திராந்தன் என்பவருக்கு நாங்கள் விட எது வரோம் இன்றைக்கு வந்து ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் புனர்வாழ் வழிகட்ட விடுதலை புலியல் கட்சி வேட்பாளரை கடிக்கிற அளவுக்கு சிவனே சந்திராந்தன் அவர்கள் வரக்கூடாது என்ன காரணம் நீர் வந்து என்னதான் இருந்தாலும் எங்கட மக்களுக்கு எமக்கு துருவம் அசைல்பட்ட நீர் ஆனால் நாங்கள் இறுதி சுத்தம் முடியும் வரைக்கும் எங்கட தேசிய தலைவருக்கு துரோகம் செய்யாமல் முள்ளி வாய்க்காலில் வந்து தடுப்பில் இருந்து வெளியில் வந்த பன்னிராயிரம் போராளிகள் நாங்கள் நாங்கள் சீர்னால் மட்டக்களை போட்டு ஓட வரும் மட்டக்களப்பு மாவட்டம் உண்மையை இல்ல ஒண்ட மட்டு கூட மட்ட கலப்பு தான் எங்களுடைய அம்மா பிறந்த இடம் எங்களுடைய அப்பா அதே மாதிரி கிழக்கு மடக்கு ரெண்டு கண்கள் சிவனேசத்தூர சந்திரான் இந்த ஜோசப் பராசிங்கத்தை சுட்டு வெளியில் வந்த மாதிரியும் நொண்டிச்சாட்டு சொல்லிக்கொண்டு இனி புலியிட்ட இருந்தும் தப்பி வர இயலாது இது வந்து அவருடைய திட்டம் தான் நடந்திருக்கு இது வந்து நாங்கள் ஜுவனில் மட்டுமில்ல மனிதர் மாணவ குழுக்கு மட்டுமல்ல நாங்கள் தேர்தல் ஆணையாளருக்கு நாங்கள் கடிதம் அடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி ஜனாதிபதி செயலகத்துக்கு கடிதம் அடிச்சிருக்கிறோம் அதே மாதிரி இது வந்து நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்ட தேர்தல் ஆணையாளர்கிட்டையும் நாங்கள் அவருக்கு நேரடியாக போய் இந்த வாக்குமூலத்தை வேட்பாளர் அனைவரும் போகிறோம் ஏற்கனவே இவர் ஆயுத குழுவா இருந்தவர் இவர்கிட்ட வந்து ஆயுதம் இருக்க இல்லையே தெரியா எங்களோட வேட்பாளர் இப்போ பயந்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏன்னா பப்ளிக்கா உலகம் அறிய ஆயுதம் கலையப்பட்ட ஒரு அமைப்பு விடுதலை புலி எழுங்கிட்ட மட்டும்தான் ஆனா இந்த புள்ளியான் அவர்கள்கிட்ட ஆயுதம் கலையப்பட்ட வரலாறு இல்லை இந்த புள்ளியான் வந்து ஒன்றை விளங்கி கொள்ளணும் நாங்க முன்னால் போராளிக்கு இண்டக்கு இந்த நிலைமை நடந்திருக்கேன்டா அவர் தாக்கப்பட்டவர் வந்து திலிவன் என்றவர் கண்ணெல்லாம் சிவந்துட்டு ஹெல்மெட்டெல்லாம் போட்டு அடிச்சிருக்கின்றார்கள் இவர்கள் வந்து ஒரு அச்சுறுத்தலை கொடுத்துருக்கின்றார்கள் காரணம் விளங்குகின்றது என்ன காரணம்னா புலி வருதண்டோனி இவங்களுக்கு பயம் பிடிச்சிட்டு என்ன காரணம் என்றால் இன்றைக்கு ஏனைய இருக்கு உங்களுக்கு தண்டிக்க இல்லாது ஏன்னா ஏனைய அரசியல்வாதிமார்கிற வாக்கு தான் புலம் ஆனால் விடுதலை புலியல்ன்ற பேரோட இன்றைக்கி மட்டக்களப்பு மாவட்டத்தில் புனர்வாழ்வு அளிக்கப்பட்ட விடுதலை புலிகள் வந்தால் மக்கள் முழுக்க வாக்கு ஆதரவு முழுக்க விடுதலை புலிகளுக்கு வந்துடும் வந்தால் இந்த துரோ புலி புலிக்கு இடம் இருக்காது ஆனால் உண்மையான புலிக்கு இடம் இருக்கும் அந்த நோக்கத்தில் ஆக்களை செட் பண்ணி அடிச்சுருக்குது என்று தான் நான் சொல்வேன் இது தகுந்த விசாரணை நடக்கும் பட்சத்தில் உண்மையில் இதை தீர விசாரிக்கணும் எனவே இதை வந்து கொள்ளணும் மீண்டும் ஆனால் சிவநசத்துர சந்திரானந்த தலைமையில் தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்த என்று சொன்னால் நிச்சயமாக இதுக்குரிய நடவடிக்கை அரசாங்கம் எடுத்து ஆகணும் அவருக்கு ஏன்னா அவர் வந்து மீண்டும் மீண்டும் மக்களை பயங்காட்டி வாக்கு சேகரிக்கிறமாக இருக்கக்கூடாது ஏன்னா போராளிகள் மக்களுக்கு உருத்தானது உண்மையில் விடுதலை புலிகள் எங்களுக்கு தான் ம உருத்தானது இன்றைக்கி ஜா யாழ்ப்பாண மக்களை கட்டி வச்சு போட்டு அவங்கள கண்ணுக்கு முன்னுக்கு எவ்வளோ துரோத்தர்மான செயல் செய்த சிவன சந்திரன் சந்திரானந்தன் இன்றைக்கு கர்நாடக பேரை சொல்லி முக்காசு பேரை சுட்டு சந்திராந்தன் அது எங்களுக்கு தெரியும் நாங்கள் மறக்கலை ஏன்னா நம்ம வடமாகாணத்திலேருந்து எங்கட மக்களை கூட கட்டி வச்சு போட்டு அவங்களுடைய கணவர்மானுக்கு முன்னுக்கே இத்தனையே வேலையை செய்த சந்திரானந்தன் ஆனால் இன்றைக்கு அதே சந்திரகாந்தன் புலிகளில் வழி ஆடுது புலிகளை அடித்து விரட்ட வழிக்குடுது எங்கள் எஞ்ச இருந்து ஏதோ அவர்கிட்ட மாவட்டம் அவருக்கு மட்டும் உருத்தானது அப்போ நாங்கள் எங்கே போகிறது ஆ நாங்கள் இத்தனை பேர் தியாகம் செய்திருக்கிறோம் புனர்வாழ்வு பெற்று வெறும் சொப்பிம்பே கூட வந்த போராளிகள் பன்னிராயிரம் பேரும் இன்றைக்கு எங்கள ஜனநாயக உரிமைக்காக நாங்கள் வடக்கு கிழக்கில் நிற்கிறோம் இன்றைக்கு வெறும் எங்களை மக்கள் மத்தியில் நிற்கிறோம் என்னை மக்களுக்காக ஆயுதம் ஏந்தி போறான்னு நாங்கள் எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் தாங்கள் நாங்கள் நடத்தி காட்டுற நாட்டை இன்றைக்கு எங்களுக்கு கொள்ளையை அடிக்க தெரியாது நாங்கள் வெளிப்படையாக எங்களை மக்களுக்கு என்ன செய்யணுமென்ற எங்களுக்கு தெரியும் பாராளுமன்றம் போனால் நிச்சயம் நாங்கள் வடக்கு கிழக்கில் பாராளுமன்ற உறுப்பினர் ரெண்டு பேராவது நாங்கள் போகத்தான் போகிறோம் போனால் எங்களோட மக்களில் ஏக பிரதிநிதி நாங்கள் தான் வரப்போகிறோம் அந்த பயன்தான் இவங்களுக்கு இப்போ இந்த 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 சம்பவம் ஆனால் மற்றாக்களை விட சிவசந்த சந்திரானம் புள்ளியானுக்கு பயம் வருதுடக்கா வேடிக்கையாகவும் வெக்கமாகவும் இருக்குது பயப்படணும் மக்களுக்கு சரியாக நடந்தால் என் புலியை பற்றி பயப்படணும் புலி புலியில் உரிமை இருக்குது நாங்கள் தான் மக்களுக்கு கேடைய மறந்தேன் புள்ளியான இராணுவம் இருந்தது ரெண்டாயிரத்தி நாலு பிறகு முழுக்க வடக்கு கிழக்கில் நடந்தது கிழக்கு மாநிலத்தில் நடந்த முழு சகல கற்பழிப்பு கொலைகளுக்கும் புள்ளியான காரணம் அது உலகத்துக்கு அறிஞ்ச உண்மை இப்போ தான் வந்திருக்கிறார் அஞ்சு வருஷம் ஜெயிலிருந்து அதுக்கிடையில் திரும்ப ஜெயிலுக்கு போகிறார் அவர் அனுமதி இல்லாமல் இவங்களை என்னண்டு வேட்பாளர் அடிப்பாங்க இது சரியான ஜன்ன உரிமை மீறல்